திரு சூர்யா அவர்கள் தன் நடிப்பின் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து பல மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறத வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது. சூர்யா அவர்கள் வந்து நல்ல ஆக்டர், அது ஒன்றும் டவுட் கிடையாது. அந்த ஆக்டிங் வந்து ஆக்ட் பண்ணுறது ஃபிலிமோட வச்சுக்கணும், படத்தோடு வச்சுக்கணும், மேடையில் வந்து நடிக்கக்கூடாது. சூர்யா அவர்கள் வந்து எஜுகேஷனில் வந்து ஈக்வாலிட்டி கொண்டு வரணும், சமநிலை கொண்டு வரணும்னு சொல்கிறார். சமநிலை கொண்டு வரணும்னு சொல்லி தூண்டி விடுறாரே தவிர அந்த சமநிலை எப்படி கொண்டு வரணும்னு அவர் பேசலை. ஏழை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிக பெரிய உதவி பண்ணிட்டு இருக்காரு சூர்யா அவர்கள். அந்த ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாரு, அவரோட குழந்தை முன்னாடி பயன்படுத்துவாரா? படிச்சவர் அந்த வார்த்தை யூஸ் பண்றாருன்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா பேசணும். அந்த கேர் இல்லாம பேசுறாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் போய் திருப்பி படிக்க சொல்லுங்க. அமைச்சர் இருக்காரு, இல்லாட்டி ஒரு ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காங்க, இல்ல ஒரு பார்லிமெண்டரி எம்பி இருக்காங்க, அவங்க அவங்க குழந்தை இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுவாரா, சிபிஎஸ் ஸ்கூல்ல போடுறாரா, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடுறாரா? கவர்மெண்ட் அவர் தான் நடத்துறாரு, அதே மினிஸ்டர் தான் கவர்மெண்ட் நடத்துறாங்க, அதே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் கவர்மெண்ட் நடத்துறாங்க. ஏன் அவங்க குழந்தைங்களை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போடுறாங்க, ஏன் வந்து அரசு பள்ளியில போடல? ஏன்னா அரசு நடத்துறவங்களுக்கே தெரியுது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நல்ல எஜுகேஷன் இல்லைங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல போட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் சூர்யா அவர்கள் என்ன சொல்லிருக்கணும்னா, அரசியல்வாதிகளோட பசங்க, கவர்மெண்ட் ஆபீசர் பசங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்து எல்லா அரசியல்வாதியோட பசங்களும், அதாவது அமைச்சரோட பசங்களும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேசணும்னு ஏன் சொல்லல? ஏன்னா பயம். இந்த முழு விஷயத்தையும் 485 பக்கங்களுக்கு அவங்க வெளியிட்டாங்க இல்லையா? வெளியிட்ட உடனே ஆங்கிலமும் இந்தியில மட்டும்தான் வெளியிடுறாங்க. நீங்க சொல்றீங்க இந்தியா முழுக்க இது வந்து ஒரு தேசிய கல்வி வரவேற்கே தான், தமிழ் தேசத்தை வெளியிடல. தவறு, கவர்மெண்ட் பண்ணது தவறு. எல்லாருமே வந்து தேசியமும் தெய்வீகமும் இருக்கணுன்றதுதான் படிப்புல சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு உங்களோட பசங்க அரசியல் பண்றவங்க, அரசியல்வாதியோட பசங்க, கவர்மெண்ட் ஆபீசரோட பசங்க மட்டும் சிபிஎஸ் ஸ்கூல் போனோம், ஆனா ஏழை மாணவர் மட்டும் ஸ்டேட் போர்டு படிச்சு கிளர்க்காவே இருக்கணும், கீழே வேலை பண்ணணும், எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய சத்யகுமார் சிபிஎஸ் எல்லாம் படிச்சாரா? வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ், நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு சத்யகுமார் அவர்கள். அவரிடம் சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கையின் வரைவறிக்கையை பற்றி திரு நடிகர் சூர்யா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கவும் தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகள் முதற்கொண்டு அனைவரும் விமர்சகர்கள் முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரை பற்றியும் அதே போல புதிய கல்விக் கொள்கையின் வரவேற்கையை பற்றியும் இன்று நாம் இவரோடு விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள், திரு சத்யகுமார் அவர்களோட சிறப்பு நிறுவனர். சார் வணக்கம். சார் வணக்கம், தனமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. இப்போ சமீபத்தில் நான் குறிப்பிட்டது போலவே திரு சூர்யா அவர்கள் சிவகுமார் அறக்கட்டளையுடைய 40th விழாவில் ஒரு கருத்து பேசியிருந்தார். அவர் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது புதிய கல்விக் கொள்கை வரவேற்கக்கூடிய சில தேவைப்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, குறிப்பாக எதனால் அவர் பேசுகிறாருன்னா, அவர் அந்த நம்ம வந்து ஒரு வெறும் நடிகர் அப்படிங்கிறத பார்வையில் மட்டும் பார்த்துட முடியாது இல்லையா? ஏன்னா அவர் தன் நடிப்பின் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து பல மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறத வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது. அவரோட கருத்துக்களை வந்து விமர்சனம் செய்கிற பல பேர் விமர்சனங்கள் செய்கிறாங்க. திரு சத்யகுமார் எப்படி விமர்சனம் செய்கிறார்? இல்லை, இப்போது சூர்யா அவர்கள் வந்து நல்ல ஆக்டர், அது ஒன்றும் டவுட் கிடையாது. அந்த ஆக்டிங் வந்து ஆக்ட் பண்ணுறது ஃபிலிமோட வச்சுக்கணும், படத்தோடு வச்சுக்கணும், மேடையில் வந்து நடிக்கக்கூடாது. இல்லை, மேடையில் நடித்தாரா அன்றைக்கி அவர்? இல்லை, படிக்காமல் நடிச்சிருக்கார். என்னென்னா, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆகப்பட்டது 485 பக்கம். இதில் முதல் பக்கத்துலேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நான் படித்து பல கருத்தரங்கங்களில் இதை பேசிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கிரேட் விஷன் டாக்குமெண்ட். ஆனால் அவர் இதை வந்து படித்ததா எங்கேயுமே அந்த பேட்டியில் அவர் சொல்லலை. அவர் கொடுத்த அவருடைய அறக்கட்டளை ப்ரோக்ராமில் வந்து படித்ததாக சொல்லலை. நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து கேட்டேன், சொன்னாங்க, போனாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு மக்களை வந்து குழப்பறாரு. சரி சார், இப்போ இதிலே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவர் கேள்விப்பட்டது, கேட்டாங்க, சொன்னாங்கன்னு சொன்னதுலேயே சில பாயிண்ட் சொல்லியிருக்காரு. 3வது, 5வது, 8வது வகுப்பில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைவருக்கும் பொது தேர்வு வைப்பாங்கன்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் இந்த விஷன் டாக்குமெண்ட்ல இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, சூர்யா அவர்கள் வந்து எஜுகேஷன்ல வந்து ஈக்வாலிட்டி கொண்டு வரணும், சமநிலை கொண்டு வரணும்னு சொல்றாரு. சமநிலை கொண்டு வரணும்னு சொல்லி தூண்டி விடுறாரே தவிர அந்த சமநிலை எப்படி கொண்டு வரணும்னு அவர் பேசலை.
அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்கிற விஷயங்கள் அவர் வந்து என்ன சொன்னாரு, என்ன எதனால நான் கேள்வி முன்வைக்கிறேன்னா, நீங்க அவர் பேசினது எல்லாமே அவர் படிக்காம பேசினாருன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு, அப்ப அதுல இருக்கிற பாயிண்டா நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உண்மையே கூடாது. ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்கானா? இல்ல இருங்க, நுனிப்பூல் மேஞ்சிட்டு நாலு ஆர்டிகல் படிச்சுட்டு பேப்பர்ல வந்து எழுதுற ஆர்டிகல் படிச்சுட்டு நாலு பேர் சொல்றதை கேட்டுட்டு பேசுறது விவாதம் கிடையாது. அது வந்து மக்கள் கிட்ட போய் தூண்டி விடக்கூடாது. முழுமையா அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒரே ஒரு கேள்விதான். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தவொடனே கொந்தளிக்கிறாருல்ல. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து நல்ல சீர்திட்டம், பாட சீர்திட்டம் இருந்தது. அதை வந்து சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து நல்ல நாலேஜ் இருக்கிறத எல்லா மக்களுக்கும் வந்து கம்மி பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட் மக்காரத்துக்கான வழியை வந்து சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இதே சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வராமல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அப்பயும் சூர்யா பிறந்துதான் இருந்தாரு இல்லையா, அவங்க ஃபேமிலி வந்து அறக்கட்டளை நடத்தி தான் இருந்தாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு எஜுகேஷன் பாலிசி பற்றியுமே கமெண்ட் பண்ணல அவங்க ஃபேமிலி இருக்கவங்க. அதை பற்றி ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் அந்த நவோதயா ஸ்கூலை பற்றி கேட்காம, நவோதயா ஸ்கூல்ன்றது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ போர்டிங்கோட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த குடும்பங்களுக்கு பயன்பட விஷயத்தை கொண்டு வர பார்த்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து பாத்தீங்கன்னா அது வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் ஹிந்தி திணிக்கப்படுது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம். அது வந்து பொய் பிரச்சாரம், ஆனா ஹிந்தி திணிக்கப்படல, ஹிந்தி திணிக்கப்படல. அது வந்து ஆப்ஷன் இருக்கு, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நவோதயா பள்ளிக்கூடம் என்னன்னு தெரியாது. காரணம் என்னன்னா அதை வரவிடாம பண்ணது ஒண்ணு பொய் பிரச்சாரம். ஏன்னா மக்கள் கிட்ட போய் பொய் பிரச்சாரம் பண்ணி பண்ணி ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி பண்ணி நவோதயா ஸ்கூல்ல வரவிடாம பண்ணாங்க. சரி, நவோதயா ஸ்கூல்ல என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நவோதயா ஸ்கூல்ல வந்து ரெண்டாவது மொழியாகப்பட்டது ஒரு ஆப்ஷனல் தான், அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எடுத்து பண்ணலாம். மூணாவது மொழி, இப்ப எப்படி வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மூணாவது மொழி வந்து சாய்ஸ் அப்படி இருக்கோ, அதே மாதிரி நவோதயா பள்ளிக்கூட மூணாவது மொழி வந்து சாய்ஸ். மொழிக்கு அப்புறம் வரலாம். நவோதயா ஸ்கூல் என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நவோதயா ஸ்கூல் வந்திருந்தா எல்லா கிராமமும் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல வந்து 18,000 கிராமங்கள் இருக்கு. ஒரு 5 கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் சொல்லியிருந்தா கூட நவோதயா பள்ளிக்கூடம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த 30 லட்சம் குடும்பங்கள் பயனடைகிறத தடுத்து நிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க, இந்தி வரக்கூடாது, இந்தி வரக்கூடாதுன்றது அப்படி வச்சிடலாம், இந்தி வேணாம், தமிழ் இருக்கட்டும் நவோதயா ஸ்கூல்ல. அதை சீர்திருத்தி நவோதயா ஸ்கூல்ல கொண்டு வரதை விட்டுட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் வராம. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு வசதியா இருக்கவங்க கவர்மெண்ட்ல வேலை பண்ற ஆபீசர்ஸ் மினிஸ்டரோட பசங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய இதில் கிராமத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, இல்லை அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் வந்து சிட்டியில் இருக்கு அதுலேயே படிக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க, போய் சர்வே எடுத்து பாருங்க. சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க, இந்தி படிக்கிறாங்க, சில திமுக தலைவர்களுடைய பசங்களும் ஹிந்தி படிக்கிறாங்க. சரி, இது கூட பரவாயில்ல, இது மாதிரி ஒரு கொள்கையில வேறுபட்டிருக்காங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு என்னன்னா, ஹிந்தி வேணான்னு சொல்றாங்க, ஆனா 50க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தியும் சொல்லி கொடுத்து சில கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. யாரு தமிழை எதிர்த்து, அதாவது தமிழ் ஹிந்தி எதிர்த்துட்டு தமிழை மேல கொண்டு போகணும்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை ஹிந்தி இல்லாம கத்துக் கொடுக்க முடியுமா? சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் எல்லாமே ஹிந்தியும் சேர்த்து நடத்துறாங்க. அப்போ ஹிந்தி எதிர்த்த ஆட்கள் ஹிந்தி பள்ளிக்கூடமே, ஹிந்தி சொல்லி கூட பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, இங்கிலீஷும் சொல்லி கொடுக்கறாங்க. பள்ளிக்கூடத்துல இருங்க, சில பள்ளிக்கூடத்துல ஹிந்தி நடத்திக்கிட்டு தமிழ்ல பேசினா, அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ்ல பேசினா அத இனி இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபைன் போடுற பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. சோ நான் ஏன் இது மக்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, பணக்காரங்க அரசியல்வாதி பசங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பசங்க இவங்கெல்லாம் மட்டும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கணும், எங்களுடைய ஏழை மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கவங்க, நாங்களாம் கிராமத்துலேருந்து மேலே வந்தவங்க, படிப்புனால மேலே வந்தவங்க, அதனாலதான் இதை சொல்ல வரேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், மேலே வந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு காரணம் படிப்பு மட்டும்தான். யாரும் வந்து இங்க வந்து சொத்தை வச்சுக்கிட்டு வந்து யாரும் கொடுக்கல காசை, படிச்சு மேல வந்து கஷ்டப்பட்டு மேல வந்து சமூகத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நவோதயா பள்ளிக்கூடம் இருந்திருந்தா
ஒரு ஏழை மாணவர் கூட சிபிஎஸ்சி படிச்சிருக்க முடியாதா? அப்ப வசதியா இருக்கவங்க சிபிஎஸ்சில படிக்கணும், ஆனா ஏழை மாணவர்கள் சிபிஎஸ்சில படிக்க கூடாது. நீங்களே ஒத்துக்கிறீங்க சத்யகுமார், வசதியா இருக்கிறவங்க தான் படிக்கிறாங்க. டேட்டாஸ் படி பாத்தீங்கன்னா கூட 60% மேல அரசு பள்ளியில படிச்சவங்க தான் மேல வந்திருக்காங்க, டேட்டாஸே சொல்லுது. அந்த 40% தான் சிபிஎஸ்சில படிக்கிறாங்க. அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அப்படி கிடையாது. நான் என்ன கேக்குறேன், நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன். இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, இல்லாட்டி ஒரு ஆபீசர் கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காங்க, இல்ல ஒரு பார்லிமெண்டரி எம்பி இருக்காங்க, அவங்க அவங்க குழந்தை இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுவாரா, சிபிஎஸ் ஸ்கூல்ல போடுறாரா, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடுறாரா? நீங்க சொல்லுங்க, எங்க போடுறாரு? எங்க போடுறாரு? அவரோட விருப்பம் எதுல இருக்கோ அங்க போடுறாரு. அவர் விருப்பமா இருக்கலாம், ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடல? கவர்மெண்ட் அவர் தான் நடத்துறாரு, அதே மினிஸ்டர் தான் கவர்மெண்ட் நடத்துறாங்க, அதே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் கவர்மெண்ட் நடத்துறாங்க. ஏன் அவங்க குழந்தைங்கள வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போடுறாங்க, ஏன் வந்து அரசு பள்ளியில போடல? ஏன்னா அரசு நடத்துறவங்களுக்கே தெரியுது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நல்ல எஜுகேஷன் இல்லங்கறத அவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அப்ப இருந்தா அப்படி இருந்தா என்ன பண்ணணும்? ஆக்டர் சூர்யா அவர்கள் என்ன சொல்லிருக்கணும்னா, அதாவது அரசியல்வாதிகளோட பசங்க, கவர்மெண்ட் ஆபீசர் பசங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்து பாராளுமன்றத்திலையும் சரி சட்டசபையிலையும் சொல்லி அதுக்கான டிபேட் நடத்தி எல்லா அரசியல்வாதியோட பசங்களும், அதாவது அமைச்சரோட பசங்களும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேசணும்னு ஏன் சொல்லல? ஏன்னா பயம். முன்னாடி ஒரே வார்த்தை மினிஸ்டர் பசங்க, கவர்மெண்ட் ஆபீஸோட பசங்க எல்லாம் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் 2 வருஷத்துல மாறுமா மாறாதா? அப்படி போய் தான் மாறணுமா? இல்ல என் கேள்வி என்ன, அப்படி போய் தான் மாறணுமா? அப்படி போனாதான் நீங்க மாறும்ன்றது அடிச்சு, அது தவறான கருத்து இல்லையா? போனாதான் மாறும். இயல்பாகவே பொதுமக்களுக்கு இருக்க வேண்டியது மக்கள் படிச்சாலும் மாறும், அது எப்படி அரசு அதிகாரிகள் படிச்சாலும் உயரணுமா? ஏன் மாறும்னு சொல்றேன் சொல்லுங்க. அப்படின்னா இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் பசங்களோ கவர்மெண்ட் ஆபீஸரோட பசங்களோ இல்ல வந்து அந்த பவர்ல இருக்காங்கல்ல அந்த பசங்களோ அவங்களோட பசங்களோ படிச்சா என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல்ல டாய்லெட் எல்லாம் டாய்லெட் கட்ட சொல்லுவாங்க. டீச்சர் சரியில்லைனா டீச்சர் வந்து தூக்குறதுக்கான பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே. மூணாவது அந்த இடத்துல வந்து கல்வி சரி, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது சரி பண்ணா அப்ப எல்லா அரசு பள்ளியும் சரியாகும். இன்னொன்னு மறந்துடாதீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சென்னையிலயும் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, பஞ்சாயத்து விஓ இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அப்ப என்ன ஆகும்? அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மாறுமா? சிம்பிள் என்ன சொல்றீங்கன்னா, அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா கவர்மெண்ட் ஸ்கூல் தரம் உயரும் சொல்றீங்க. நீங்களும் சூர்யா ஒரு புள்ள இணையறீங்க. எங்க இணையறீங்கன்னா, அரசு பள்ளியின் தரம் உயர்த்தப்படணும் அப்படிங்கிற ரெண்டு பேரும் நேரீங்க. இல்ல உயர்த்தப்படணும் அப்படி நான் சொல்லிட்டு போயிடலாம். நான் சொல்ற ஐடியா இருக்குல்ல, நான் எப்படி பண்ணனும்னு சொல்றேன்ல, ஏன் அது சொல்லல? அவர் இன்னொரு ஐடியா சொல்றாரு, கிட்ட சொல்லலாம். அவர் இன்னொரு ஐடியா சொல்றாரு சத்யகுமார். என்ன சொல்றாருன்னா, அரசு கவனத்தில் எடுத்து ஒரு ஆசிரியர் பள்ளிகள் தான் இருக்கு. ஒரு பள்ளி ஒரு அரசு பள்ளியில போனீங்கன்னா 5 பாடங்களை ஒரே ஒரு ஆசிரியர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆசிரியர்களை உள்ள போடுங்க, அதிகப்படுத்துங்கிறாரு. நீங்களே சொல்றீங்க, ஒரு சொல்லிடுறேன், நீங்களே சொல்றீங்க அரசு பள்ளிகளின் தரம் இல்லைன்னு சொல்றீங்க. உயர்கல்விக்கு சேரக்கூடிய மாணவன் எண்ணிக்கை 25.2% 2035 52 உயர்த்தணுங்கிறது இந்தருடைய இந்த இருக்கு. சைனா 51 இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரி 82 இருக்கு, நீங்க சொல்றீங்க. அப்படி தாண்டுகிற போது எல்லா கல்லூரிக்கும் உள்ள போகும்போதே நுழைவுத்தேர்வு தேர்வு 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 எல்லாத்துலயும் தேர்வு, எப்படி உயர முடியும்? ஒரே செகண்ட், நீங்க வந்து அதுதான் சொல்றேன், எப்படி நடைமுறை கொண்டு வரணும்ன்றதை நான் சொல்றேன். நான் என்ன எதுக்கு இது சொல்றேன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படி வைங்க, அதை டிபேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொல்யூஷன், கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து மாத்திரம். நிறைய நல்லா சொல்லித்தர வாத்தியார் இருக்காங்க, நல்லா சொல்லி கொடுக்கிற வாத்தியார் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்காங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் இருக்காங்க. அப்படி படிச்சு வந்தவங்க நாங்கெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா. நல்லா சொல்லி கொடுக்காத பள்ளிக்கூடத்தை எப்படி மாத்துறது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஐடியா என்னன்னா, அரசியல்வாதியோட பசங்களும், அதாவது அமைச்சர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்காங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும்னா, அவங்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் இருக்கு. இது பெஸ்ட் ஐடியா, நான் இத அப்போசே பண்ணல, சூப்பரான ஐடியா கொண்டு வரேனா. ஆனா இது மட்டும் தான் வழியாங்கிறது இல்ல, இத பேசிட்டு மத்தத பேசினா கரெக்ட். ஏன் பேச மாட்டேங்கறாங்க? நடிகரோ நடிகரோ இல்லாட்டி வந்து ஏன் கவர்மெண்ட் கிட்ட வந்து கவர்மெண்ட்ட வந்து எதிர்த்து பேசுறாங்களே தவிர ஏன் இத பத்தி பேச மாட்டேங்கறாங்கனா, இதனால அவங்களுக்கு ஆதாயம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், அங்க இருக்கவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிக பெரிய உதவி பண்ணிட்டு இருக்காரு சூர்யா அவர்கள். அந்த 7 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துற, அவரோட குழந்தை முன்னாடி பயன்படுத்துவாரா? அவருடைய குழந்தை முன்னாடி அதை பயன்படுத்துவாரா? ஏன் பயன்படுத்துறாரு? அந்த 7 குழந்தைங்க அவங்க கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து உதவி வாங்குறதுனால
அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் ஒரு சிஎம் முன்னாடி பயன்படுத்துவாரா பண்ண மாட்டாருல்ல? அந்த வார்த்தை தவறா இல்லையா? அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டா உதவி பண்றதுனால அவங்க முன்னாடி எந்த பேசுவாரா? தவறுதான். தவறு இல்லையா? அவர் ஒத்துக்கிறதுனால தவறு இல்லாம போயிடாது. பதில் சொல்றேன், அவர் குழந்தை முன்னாடி பேசுவாரா? அந்த வார்த்தையை அவரோட குழந்தை முன்னாடி பேசுவாரா? பேசுறது கரெக்டா? தப்பா? தப்பு 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 இல்லையா? அப்ப இருங்க, சிஎம் முன்னாடி பேசுவாரா? அந்த வார்த்தையை சிஎம் முன்னாடி பேசுவாரா இல்ல பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பேசுவாரா? அப்போ ஏழைங்க வந்து உதவி வாங்குறாங்கன்ற பட்சத்தினால அவர் முன்னாடி அவங்க முன்னாடி எது பேசுவாரா? அப்படிதான் சத்தியம். அவருக்கே தெரியுது அவர் பேசிட்டு கூட படிச்சவரு தானே, படிச்சவரு தானே, கல்வி பத்தி தான் பேசுறாரு. கல்வி கொடுக்க நினைக்கிறாரா இல்லையா? கல்வி கொடுத்துட்டு இருக்காரா இல்லையா? அப்போ படிச்சவர் படிச்சவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா பேசணும். அந்த கேர் இல்லாம பேசுறாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் போய் திருப்பி படிக்க சொல்லுங்க. ஓகே, சோ ஒரு ஏழை மாணவர்கள் உதவி வாங்குறாங்கன்ற பட்சத்தினால எந்த வார்த்தை வேணா பயன்படுத்தலாம். அதனால அவர் பயன்படுத்தல. அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் கோவத்துல தவறா பேசிட்டேன், சாரி மன்னிச்சு. ஏன் சாரி? அதே சொல்லிட்டு சாரி சொல்றாரு இல்ல? ஏன்னா இப்போ இவர் இந்த மேடையில இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக இவ்வளவு ஆவேசப்படுற நீங்க முன்னாடி பயன்படுத்துறது தவறு. அந்த வார்த்தையை பயன்படுத்த சரி ஓகே. திரு எச் ராஜா அவர்கள் பப்ளிக்ல பொது இடத்துல பார்த்து அவர் பேசுறது தவறு. உயர் நீதிமன்றத்தை அவர் பேசிருக்காரு. அரசியல்வாதிகள் பேசறத வச்சுக்கிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட க்வெஸ்சன் கேட்காதீங்க. ஏன் நான் வந்து சூர்யா அவர்கள் சொன்னது கூட நான் எதிர்க்கிறேன்னா, அங்க உட்கார்ந்து இருந்தவங்க ஏழை மாணவர்கள், மாணவர்கள் ஓகே, அரசியல் பண்ணதான் வந்தவங்க இல்ல. அவங்க முன்னாடி எஜுகேஷன் பாலிசி பத்தி பேசும் பொழுது அதோடைய எப்படி டெவலப் பண்ணோம், அதாவது கவர்மெண்ட்ல இருக்க ஆபீசர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கான அந்த மாதிரி, அதாவது தொலைநோக்கு பார்வையோட பேசிருக்கணுமே தவிர, தூண்டி விட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு ஆக்டரா இருக்காரு, உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க பசங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தினால என்ன யோசிப்பாங்க பசங்க? அப்ப அந்த மாதிரி நம்மளும் பயன்படுத்த நினைப்பாங்க மாட்டாங்களா? இப்ப வெகுஜன மக்கள் அந்த ஒரு வார்த்தையை பார்த்தாங்களா இல்ல அவர் புதிய கல்விக் கொள்கை வரவறைக்கல பத்தி பேசுறத பார்த்தாங்களா? இல்ல ப்ளீஸ், எது இங்க முக்கியமான விவாதமா மாற வேண்டியது? ரெண்டுத்தையும் பாக்குறாங்க. ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. ஏன் பயன்படுத்த கூடாது? அதே நான் கேக்குறேன், அதே கேள்விதான் கேக்குறேன். ஒரு சிஎம் முன்னாடி பயன்படுத்துவாரா? ஒரு மினிஸ்டர் அவர் சொல்லிட்டாரு, சொல்ல தவறுதான், சொல்ல கூடாது, தெரியாம பேசிட்டு சொல்லிட்டாரு. ஏழை பசங்க உட்கார்ந்து சொல்றாரு, அங்க வேற பெரிய ஆட்கள் தான் பேசுவாரா? ஒரு பிலிம் ஃபேர் அவார்ட்ல அப்படி பேசுவாரா? பிலிம் ஃபேர் அவார்ட்ல பேசுவாரா இல்ல கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மீட்டிங்ல பேசுவாரா? அதை நான் கடுமையா கண்டிக்கிறேன். ஏழை மாணவர்கள் உதவி வாங்குறாங்கன்றதுனால எந்த வார்த்தையும் பயன்படுத்துறாங்க? ஏழை மாணவர்களை பத்தியே பேசல, உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையின் வரவிற்கு இவ்வளவு மோசமானதா இருக்கு அப்படிங்கிற கோபத்துலதான் அவர் பேசுறாரு. அவர் ஏழை மாணவர்கள் பேசலையே. ஏழை மாணவர்கள் முன்னாடி, அதாவது இவங்களா ஏழை மாணவர்கள், இவங்க மேல கெட்ட வார்த்தை பேசணும், இவங்களா பணக்காரவங்க பேசுவாரா? நடக்குது அந்த 1008 பிரச்சனை பத்தி பேசுவாரா? பேசிருந்த வார்த்தை பேசுவாரா? பேசிருக்கலாம். ஏன்னா அங்க பணக்காரங்க இருக்காங்க, உயர்ந்தவங்க இருக்காங்க. இல்ல அங்க யூகத்தின் அடிப்படையான வாதம் சத்தியா, அப்படிதான் யூகத்தின் அடிப்படையான வாதம். அப்ப வந்து நான் என்ன கேக்குறேன்னா, அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறாரு? அந்த வார்த்தை சொல்லியாச்சு, நம்ம அத பத்தியே ரொம்ப நேரம் பேசிட்டு இல்ல. ஏன்னா அவர் புரிஞ்சுக்கணும், ஒரு எஜுகேஷன் பத்தி பேசுறாருன்னா எஜுகேட்டட் மாதிரி பேசணும், புரியுதா? எக்ஸ்பர்ட்ஸ் உட்கார வச்சு பேசிருக்கணும், முழுமையா 485 பேஜ் படிச்சுட்டு பேசிருக்கணும். இன்னொரு க்வெஸ்சன் சத்யா, ஆக்சுவலி சூர்யா பத்தி இன்னொரு வரும்போது, இந்த முழு விஷயத்தையும் 485 பக்கங்களுக்கு அவங்க வெளியிட்டாங்க இல்லையா? வெளியிட்ட உடனே ஆங்கிலமும் இந்தியில மட்டும்தான் வெளியிடுறாங்க. நீங்க சொல்றீங்க இந்தியா முழுக்க இது வந்து ஒரு தேசிய கல்வி வரவேற்கே தான், தமிழ் தேசத்தையா வெளியிடல? தவறு. கவர்மெண்ட் பண்ணது தவறு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது வந்து எல்லாமே முழுமையா கரெக்டும் கிடையாது. அதுவும் இல்லாம அது பண்ண உடனே ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. இதுக்குள்ள நீங்க ஃபீட்பேக் சொல்லணும். அதாவது இதுவும் ஆபீசர்ஸோட பிரச்சனை தான். இதுவும் ஆபீசர் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரா தமிழ்ல கொடுக்க வேணாம்னு? சீஃப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா? இல்ல இல்ல, ஆர்டர்ல சொல்லிருக்காரா? சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல இல்ல, பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட கடமை. சரி, இது ஒரு தேசிய கல்விக் கொள்கை வரவிருக்கு வெளியிடுதுன்னா இந்தியாவுடைய அனைத்து தேசிய மொழிகளும் வெளியிடணுமா இல்லையா? அருள், ஒரு ஆபீசருடைய கவர்மெண்ட் ஆபீசர் வந்து மக்களுக்கு சேவை பண்றவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து அதிகாரிகள் யாரா இருந்தாலும், இதானே இல்ல எந்த தலைவரா இருந்தாலும்,
இந்த விஷயத்தை பார்க்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு. ஓகே, எந்த தலைவராக இருந்தாலும், பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள், அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க ஹிந்தி தெரியாத பட்சத்துல, இங்கிலீஷும் வந்து நிறைய பேர் தெரியாத பட்சத்துல, ஒரு சாமானிய மனிதர்கள், இங்கிலீஷ் தமிழ்நாட்டு நிறைய பேருக்கு தெரியும், இருங்க, நிறைய பேர் தெரியும், முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியுமான்றதா முக்கியம், எல்லாருக்கும் தமிழ் தெரியும், எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா, அப்ப தமிழ்ல கொண்டு வர வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் இது கொண்டு வந்திருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறாங்க, கரெக்ட், அப்ப அவர்கள் அதற்கான ஒரு மொழிபெயர்ப்பு குழு அமைத்து அனைத்து மாநிலங்களும் கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. இதை விட என்ன சார் பெரிய ஒர்க் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல? ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? இருக்கு. ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதனால வந்து இந்த இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசினால இம்பாக்ட் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அப்ப ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்கவங்க இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மக்களுக்கு போய் வீடியோ போட்டு எதுக்குங்க டிரான்ஸ்லேட் பண்ணோம்? இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்களா? இருக்கு ஒரு வீடியோ கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து பேசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதெல்லாம் இருக்கு, இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நடக்கணும், இதை பத்தி நாங்கள் பேசிட்டு இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வீடியோ விட்டாங்களா? நம்ம மீடியா சேனல்ஸ்ல நீங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான டிபேட்ஸ் பண்ணி நீங்க போய் மக்கள் கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், இது நான் இங்க மட்டும் சொல்லல, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மீட் பண்ணும்போது நான் சொல்றேன், நான் டெல்லியில நிறைய பேர் மீட் பண்ணும்போது, அபிஷியல்ஸ் மீட் பண்ணும்போது கிளியரா சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட் பண்ணும்போது சொல்றேன், அவங்களுடைய ஃபெயிலியர்னால தான் இவ்வளவு கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு. விழிப்புணர்வு உருவாக்குறது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்று அரசியல்வாதிகள் வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணாம மக்களுக்கு நல்லது போய் சேர்க்க வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு வரலாம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகப்பட்டது நம்ம மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவர்கள் வந்து 1968லயே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. நம்ம எஜுகேஷன் பாலிசி ஆகப்பட்டது லார்ட் மெக்காலி கொண்டு வந்த எஜுகேஷன் பாலிசி. என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, சுதந்திரமா வாங்கினதே வந்து நல்ல எஜுகேஷனை வந்து மக்களுக்கு கொடுத்து விழிப்புணர்வு உருவாக்கி சமநிலையை கொண்டு வந்து, மனநிலையில சமநிலையை கொண்டு வந்து எல்லாரும் மேலே கொண்டு போகணுன்றது தான் நம்மளுடைய எஜுகேஷன் விஷனா இருந்திருக்கணும். அதுதான் சுதந்திரமே வாங்கினோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எஜுகேஷன் பாலிசி மாத்தணும்னு ட்ரை பண்ணாங்களே தவிர கரெக்டான எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர முடியல. ரெண்டாவது, நம்மளோட பொருளாதார அடிப்படையில் கூட 6% ஆஃப் ஜிடிபியை வந்து எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணணும் சொன்னாங்களே தவிர யாரும் வந்து இதை பெருசா எடுத்துக்கல. இப்போ வரைக்கும் செய்யல, இப்போ வரைக்கும் செய்யல, இது வரைக்கும் செய்யணுங்கிறத எங்களுடைய வலியுறுத்தல், போத் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சரி. அப்போ மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவர்கள் 1968 கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தேசிய அதாவது கல்விக் கொள்கையை எதிர்த்திருக்கலாம், ஆனா நவோதயா ஸ்கூல்ஸும் வேணாம்னு சொல்லி எதிர்த்தாங்க. கிட்டத்தட்ட 33 வருஷம் நவோதயா ஸ்கூல்ஸ் வராதனால யாருக்கு நஷ்டம்? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க யூபியோட கம்பேர் பண்றீங்க, உங்களோட அப்செக்டிவ் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலையும் நல்ல பள்ளிக்கூடம் இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? மகிழ்ச்சியான விஷயம். நவோதயா பள்ளிக்கூடம் வந்ததுக்கு அப்புறம் அதை முழுமையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தா சந்தோஷமா இல்லையா? மாநிலமே கொடுக்கணுங்கிறது எங்க கோரிக்கை. கரெக்ட், மாநிலமும் கொடுக்கணும், மத்திய அரசும் கொடுக்கணும், கரெக்டா? மத்திய அரசும் கொடுக்கணும், மாநில அரசும் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நவோதயா ஸ்கூல் வந்திருந்தா கிட்டத்தட்ட 30 லட்சம் குடும்பங்கள் பயன்பட்டு இருக்கும். அது வராதனால இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மூடுற நிலைமையில இருக்கு, கரெக்டா இல்லையா? நான் முரண்படுறேன் நவோதயா ஸ்கூல் வராததனால தான் இங்க மூடுறாங்கங்கிறது எப்படி உண்மை? வெரி சிம்பிள், நீங்கள் அரசு பள்ளியை சரியாக மாநில அரசு பயன்படுத்தலன்னு சொன்னா ஓகே, அது நம்ம ஒத்துக்கலாம். நவோதயாலத்துக்கு இதுக்கு என்ன சார்? நீங்க பொருளாதார புரிஞ்சுக்கணும், பொறுமையா கேட்கணும். கவர்மெண்ட் வந்து நவோதயா ஸ்கூல் இங்க ஓபன் பண்ணிருந்தா ஒரு பட்ஜெட்லயுமே நவோதயா ஸ்கூலுக்கான ஒதுக்கீடு நடக்கும். ஓகே, அதுக்கான ஒதுக்கீடு வந்து நவோதயா ஸ்கூல் இருந்தாதான் அந்த பணம் வந்து சேரும். ஓகே, நவோதயா ஸ்கூல் இருந்தாதான், நவோதயா ஸ்கூல் இல்லாத இடத்துல அந்த பணம் எப்படி வந்து சேரும்? சேர முடியாது. அதேதான் சொல்றேன், சிபிஎஸ்இ வந்து எல்லா பணக்காரர்களும் படித்தவர்களும் அவங்களுக்கு குழந்தைங்களை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் அனுப்பணும் பாக்குறாங்க. அரசு பிள்ளை தரப்பன்னு காமராஜர் பிறந்த மண்ணுல சொல்றேன், கர்மவீரர் காமராஜரோட கிரேட் சப்போர்ட்டர், அவருடைய கிரேட் சப்போர்ட்டர். ஓகே, அவராலதான் இன்னைக்கு கல்வி இந்த அளவுக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டுல, அதை நான் மறுக்கல. ஆனா நவோதயா பள்ளிக்கூடம் வந்திருந்தா சிபிஎஸ்இ பாடத்திட்டமாகப்பட்டது, ஒரு பணக்காரர்கள் படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ பாடத்திட்டம். பணக்காரங்க வந்து ஸ்டேட் போர்ட்ல சேர்க்கறது இல்லையே, பணக்காரங்க வந்து போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது இல்லையே, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் வேணுங்கிறது போய் சேர்க்கறாங்க. அப்ப அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம்
சிபிஎஸ்இ சிலபஸ் ஆகப்பட்டது. ஒரு ஏழை மாணவருக்கும் போய் சேர்ந்திருக்கலாம் இல்லையா? சரி, சிபிஎஸ்இ பள்ளி பள்ளி திட்டம் சிபிஎஸ்இ திட்டம் தான், அதாவது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க, தரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து, அதாவது பெரியாட்களோட பசங்க சிபிஎஸ்இ படிக்கிறாங்க, ஏன் வந்து தமிழ்நாடு சிலபஸையே சமச்சீர் கொண்டு வந்தாங்க இல்லையா? திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததை விட சிபிஎஸ்இ ஸ்கூலையே சிபிஎஸ்இ சிலபஸா மாத்திருக்கலாமே, ஏன் மாத்தல? சோ அதாவது ஏழைங்க வந்து நல்ல பாடத்திட்டம் படிக்க கூடாது, பணக்காரங்க எல்லாம் வந்து சிபிஎஸ்இ போகணும், பணக்காரங்க எல்லாம் வந்து பணக்காரன் ஆகிட்டு இருக்கணும், ஆனா ஏழை வந்து ஏழை ஆகணும். சின்ன கொள்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கர்மவீரர் காமராஜர் இருந்திருந்தார்னா, கர்மவீரர் காமராஜர் இருந்திருந்தார்னா, படிப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் கர்மவீரர் காமராஜர் இருந்திருந்தார்னா, எல்லா கிராமத்திலையும் 18,000 கிராமம் இருக்கு தமிழ்நாட்டில், எல்லா கிராமத்திலையும் நவோதியா பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்திருப்பார். ஏன்னா அவரோ அவர் இருந்த கட்சியோ அப்போ வந்து தேசியத்துக்காக அகேன்ஸ்டா பேசினதில்லை. முத்துராமலிங்க தேவரும் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்கார், தெய்வீகமும் தேசியமும் ஒரு பள்ளி படிப்புல இருக்கணும், மக்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்கார். அவரு கூட அவரோட விஷயம் அதுதான். ஓமந்துரார் அதான் சொல்லியிருக்கார், சுப்ராயன் அதான் சொல்லியிருக்கிறார், முத்தையாவும் அதான் சொல்லியிருக்கிறார், கக்கன் அவரும் அதான் சொல்லியிருக்கிறார். எல்லாருமே வந்து தேசியமும் தெய்வீகமும் இருக்கணும்ன்றதான் படிப்புல சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு உங்களோட பசங்க அரசியல் பண்றவங்க அரசியல்வாதியோட பசங்க கவர்மெண்ட் ஆபீசரோட பசங்க மட்டும் சிபிஎஸ்இ ஸ்கூல் போனோம், ஆனா ஏழை மாணவர் மட்டும் ஸ்டேட் போர்ட் படிச்சு கிளர்க்காவே இருக்கணும், கீழே வேலை பண்ணணும், எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய சத்யகுமார் சிபிஎஸ்இ எல்லாம் படிச்சாரா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது பர்சனல் க்வெஸ்சன். இது என்னன்னா, இது எப்படி இருக்கு, சிபிஎஸ் நானும் ஸ்டேட் போர்டு தான் படிச்சேன், இன்னைக்கு என்ன சொல்லி அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இவங்க சிபிஎஸ்இல படிச்சாங்களா? சிபிஎஸ்இல படிச்சாங்களா? எனக்கு சிபிஎஸ் தரா என்னன்னு தெரியும். இது சத்யகுமார் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? சிபிஎஸ்ல படிச்சா நல்லா வருவே, இல்ல இல்ல சேப்பட படிச்சா நல்லா வர மாட்டேன், ஒரு தவறான கருத்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அது தவறான கருத்து. சிபிஎஸ் படிச்சா தரமா? நான் என்ன கேக்குறேன், சிபிஎஸ் மட்டும் தான் தரமா? இல்ல இல்ல, அப்ப பணக்காரங்க பசங்க எங்க படிக்கறாங்க? அதுக்காகவே தரமா ஆயிடுமா சார்? ஒரு பணக்காரன் ஒரு மிகச்சிறந்த பொருளை வாங்குறானே, ஒரு ஏழை ஒரு பொருளை அந்த பொருள் வர கூடாதா? ஏழைக்கு அந்த பொருள் வர கூடாதா? என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் சிபிஎஸ்இ படிக்கூடாதா? நான் கஷ்டப்பட்டதுனாலதான் சிபிஎஸ்இ படிக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா சமச்சீர் கல்வி கொண்டு வந்து உங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அந்த படிப்புல வச்சிருக்கீங்களே தவிர, உங்களை பத்தி நீங்க போற்றி பாடுறீங்களே தவிர, கர்மவீரர் காமராஜர் பத்தியோ காமராஜர் பத்தியோ இல்ல முத்துராமலிங்க தேவர் அவருடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பத்தியோ, கக்கன் ஐயா பத்தியோ, ஒரு சின்ன குடும்பத்துல பிறந்து பெரிய தலைவரா வந்தவர் கக்கன் ஐயா அவரை பத்தியோ, ஓமந்திரார் பத்தியோ, சுப்ராயன் அவர்களும் முத்தையா அவர்களும் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில், அவங்கள பத்தியோ ஏதாவது பாடத்திட்டத்தில் முழுமையாக கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களை நீங்க போற்றி பாடுறதுக்காக நீங்க சமச்சீர் பள்ளியை கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெரிய லெவலில் போக விடாம தடுத்தா அதுக்காக குரல் கொடுப்போம். சொல்றேன், சிபிஎஸ்இ பள்ளிக்கூட நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்துகிட்டு உங்க பசங்களை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறீங்க, நீங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் நடத்தாத ஸ்கூலை நீங்க நடத்தல, நீங்க நடத்துறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்க சிலபஸ் நீங்க நடத்தல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சிபிஎஸ்இ தான் உயர்ந்து தரோம்னு, அந்த ஸ்கூலை நீங்க நடத்துறீங்க, அதுல இந்தியும் சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாம் பணக்காரங்களுக்கு பண்ணிக்கிட்டு டொனேஷன் வாங்கிக்கிட்டு, ஆனா ஒரு ஏழைக்கு அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் வராம தடுத்தீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை 30 லட்சம் குடும்பங்களுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் மாறணும்னு சொன்னா இந்த கல்வி அறிக்கையில அதுக்கான செயல்பாடு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், ஒரு கல்வி அறிக்கை வரும்பொழுது பிளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும், அதை பத்தி விமர்சனம் பண்ணணும், அதை பத்தி பண்ணணும், அதுக்காக தான் கவர்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட சஜஷன் என்ன தெரியுமா, கவர்மெண்ட் கிட்ட நாங்க கேட்டுட்டு இருக்கோம், குழுவா போயிட்டு நாங்க பிரசென்ட் பண்ணோம் கவர்மெண்ட் கிட்டையும், 2 மாசம் இன்னும் கால அவகாசம் கொடுக்கணும், 2 மாசம் வந்து இதை பத்தி டிபேட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் தெரியுமா, எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் இதுக்கான கருத்தரங்கு நடத்தணும், எல்லா மீடியா சேனலும் அரசியல் அப்படி வச்சுட்டு, எல்லா மீடியா சேனலும் அரசியல் அப்படி வச்சுட்டு இதனால என்ன பயன் இருக்கு, என்ன பயன் இல்லை எல்லாரும் பேசணும், எல்லா குடும்பத்திலையும் இதை பத்தி விழிப்புணர்வு உருவாகணும், அதுக்கான வீடியோஸ் வரணும், எப்படி இது பாதிக்க போ, ஏன்னா இது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு. கண்டிப்பா நீங்க நான் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர் இருக்க வரக்கூடிய எந்த மாணவரும் கஷ்டப்படக்கூடாது. சமநிலை அடையணும்னு சொன்னால் எல்லா சமநிலை அடையிறது நான் சொன்ன அந்த பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்தாதான் முடியும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் மினிஸ்டர் பசங்க, அரசியல் பண்றவங்க பசங்க, இல்லாட்டி டிஸ்குவாலிஃபை ஆகணும். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொன்னாலே அவங்க பசங்களோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவுடைய அவங்க சொந்தக்காரங்க லிஸ்ட் கொடுத்து அவங்க எல்லாம் படிச்சாதான் நாங்க வந்து நீங்க அந்த பொசிஷன்ல இருக்க முடியும்னு சொன்னா படிக்க வைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா.